சித்தர்களைப் பற்றியும் அவர்களது இருப்பிடத்தைப் பற்றியும் அறிந்து கொள்ள ஜீவ அமிர்தம் ஞான அமிர்தம் புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெறுங்கள். புத்தகம் பெறுவதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9176564723. பெண்ணின் கனவில் வந்து பிரசாதம் கேட்ட வேலூர் மகான். உயிரை காப்பாற்றும் மகான் சுப்பையா சாமிகள். மகான்களின் பெயர் தெரியாத போது தோற்றத்தை வைத்தே அவருக்கு ஒரு பெயரை சூட்டி வணங்குவார்கள் நம் மக்கள். அது மட்டுமல்ல, சில மகான்களுக்கு பூர்வீகம் கூட தெரிவதில்லை. அப்படி பூர்வீகம் எதுவுமே தெரியாத ஒரு மகான்தான் வேலூர் சுப்பையா சாமிகள். சுப்பையா சாமிகளின் சொந்த ஊர் எதுவென்று தெரியவில்லை. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1930 சாமிகள் வேலூருக்கு வந்தார் என்கிறார்கள். அவரை நேரில் பார்த்த பெரியவர் சுப்பிரமணியனிடம் சாமிகளின் ஊர் குடும்பம் பற்றி விசாரிக்க முயன்றோம். ஆனால் அது பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. மாறாக யாதும் ஊரே யாவரும் கேளீர் எனக் கூறினார். பெரும்பாலான சித்தர்கள் தங்கள் ஊர் பெயரையோ குடும்ப விவரங்களையோ கூறுவதில்லை. சித்த நிலைக்கு வந்த பிறகு பெற்ற பிள்ளையை கூட உதறிய மகான்களை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஊரா முக்கியம் என மகான்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த ஊரில் சித்த நிலையை அடைந்தார்களோ அந்த ஊர் மக்களுக்காகவே மகான்கள் வாழ்ந்தார்கள் என்பதுதான் வரலாறு. சுப்பையா சாமிகளை பற்றி நமக்கு தெரிந்த அதிகபட்ச தகவல் என்பது அவர் இராணுவ வீரராக பணிபுரிந்தார் என்பதுதான். அவர் இந்த பாலாத்துங்கரையிலே அமர்ந்து ஏழை கோடி எத்தனை கோடி மக்கள் ஏழைக்காக பணிபுரிந்தார். நோய்பிணி தீர்த்தார், பசி தீர்த்தார், நல்லொருளை காட்டினார். நம்பி வந்தவர்க்கு ஒரு நாளும் குறையில்லாமல் அவர் அருள் கொடுத்தார். சுப்பையா சாமிகள் மக்களின் நோய்களை விபூதி கொடுத்தே குணமாக்கினார். அது மட்டுமின்றி அன்னதானத்தையே பிரதானமாக முன்னிறுத்தினார். சித்தர்களும் மகான்களும் இறை நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும் சமூக வளர்ச்சிக்கு எதிராக இருக்கும் சாதி மத இழிவுகளை கண்டித்தனர். சுப்பையா சாமிகளும் சாதி மதம் பாராமல் அனைவரையும் சமமாக நடத்தினார். இதனால் அவரை தேடி வரும் மக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. முக்கியமாக அன்னதானம்தான். நோய்பிணி தீர்த்தார்கள், உயிர் போகின்ற உயிருக்கு விபூதியால் கொடுக்கப்பட்டன. வள்ளலார் பெருமான் விபூதி கொடுத்தால் சுப்பையா சுவாமி விபூதி கொடுத்தார். பல கோடி சித்தர்களும் விபூதி கொடுத்தார்கள். சுப்பையா சாமிகளின் மூல மந்திரத்தை கூறி அவரது ஆலயத்தை சுற்றி வந்தால் நினைத்தது நடக்கும் என்கிறார் வேலூரை சேர்ந்த அருணா. ஓம் பராசக்தியே சரணம், ஓம் புத்தீஸ்வரனே சரணம், ஓம் சுப்பையா சுவாமியே சரணம், ஓம் சத்குருநாதன் திருவடியே சரணம், ஓம் மாதா பிதா குருவே திருவடி சரணம். இது சுப்பையாவோட மூல மந்திரம். இதை வந்து மனசுல நம்பிக்கையோட யார் வந்து தினமும் வந்து இதை உபச்சாரம் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து நிச்சயமா அவங்க என்ன வேண்டி கேட்டாலும் அதுல அவங்களுக்கு தரும் முழு பலன் அவங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நான் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்து நான் இதை சொல்றேன். எல்லா பெண்களையும் போல அருணாவுக்கும் சிக்கல்கள் இருக்கவே செய்தன. அவர் நினைத்தது ஒருபோதும் நடந்தது இல்லை. ஆனால் 2 வருடங்களுக்கு முன்பு இங்கு வந்த பிறகு எல்லாமே மாறிப்போனது. இது நடக்காமல் போய்விடுமோ என பரிதவித்து நிற்கும் கடைசி நேரத்திலும் தடைகள் அனைத்தும் விலகிய அதிசயங்களை கண்டார் அருணா. எனக்கு வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள். நான் இவ்வளோ நாள் நிறைய விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுலேருந்து எல்லா விஷயத்துலையுமே கடைசி நிமிஷம் வரைக்கும் முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தும் கடைசியில் நல்லபடியாக எனக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு ஐயா. அதே மாதிரி இன்னைக்கு காலையில் கூட எனக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்காக தான் ஒரு கோர்ட்டில் கேஸு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன மாதிரி இக்கட்டான ஒரு மன இருக்கத்தோடு போகிறேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு அது எல்லாத்துலேயும் இருந்தே ஒரு விடுதலை கொடுத்தது ஐயா தான்.
அதனால வந்து ஐயாவை உண்மையா மனசார நம்பிக்கையோட என்ன ஒரு பிரார்த்தனை செஞ்சாலும் கண்டிப்பா வந்து அதை நிறைவேற்றி கொடுப்பாரு. ஆனா அந்த பிரார்த்தனை நியாயமா இருக்கணும், சத்தியமா இருக்கணும். சுப்பையா சாமிகளின் சமாதியில் தினந்தோறும் அன்னதானம் நடக்கிறது. அன்னதானம் முடிந்த பின்னர் யாராவது வந்துவிட்டால் கூட அவர்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தால்தான் மனசு ஆறும் என்கிறார் வள்ளி என்பவர். கொடுக்காம விட்டுட்டாதான் மனசுக்கும் கொஞ்சம் வருத்தமா இருக்கு, அவங்க வந்து போனாலும் கஷ்டமா இருக்கு. அதனால நான் எப்போதுமே அன்னதானம் பண்ண சொல்ல லாஸ்ட் டைம்ல வரவங்களுக்கு ஏதாச்சும் இருக்கிறத பிஸ்கெட்டோ பழமோ இல்லை வேற ஏதாச்சும் ஒன்று எடுத்து கொடுத்துருவேன். கொடுத்துட்டா ஒரு சந்தோஷம், அவர் தான் வந்து சாப்பிட்றாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலே இது வரைக்கும் நான் போய் நிற்பேன். சுப்பையா சாமிகளின் சமாதியில் பிரசாதம் தயார் செய்து கொடுக்கும் அற்புத பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார் வள்ளி. ஒருமுறை தனக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனபோது சுப்பையா சாமிகள் கனவில் வந்து காட்சி கொடுத்தார் என்கிறார் அவர். எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், அடுத்த நாள் உனக்கு பிரசாதம் செஞ்சு வைக்க மாட்டேன் நான், என்ன இவ்வளோ சீரியஸாக பண்ணிட்டேல்ல அப்படின்னு சொல்லி கோபத்தோட நான் ஒரு நாள் படுத்துட்ட மாத்திரை கூட போடாமல் அப்போ வந்து அவரே கனவுல வந்து எழுப்பி என்ன அவனுக்கு உடம்புக்குன்னு கேட்டார். எனக்கு உடல் நல்லா சரியில்லை, என்னை விட்டு போங்க அப்படின்னேன். அந்த சிலை இருக்க அதே வடிவத்தில் வந்து அப்போ வந்து எனக்கு உனக்கு என்ன சொல்லுன்னாரு. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது, டென்ஷன் பண்ணாத, முதல் வெளிநாடோ அப்படின்னேன். என் தலையை தூக்கி அவர் காலில் அவர் தொடையில் வச்சு என் தலையை அழுத்துறாரு. எழுந்து பார்த்தா டைம் 3:00. அன்னையிலேருந்து நான் எந்த ஊர் போனாலும் 12 மணிக்கு மேலே போகிற ஊருக்கு நைட்டு 12 மணிக்கு மேலே போனேன்னா பிரசாதம் செஞ்சு எடுத்துன்னு வந்து கோயிலில் வைக்காமல் நான் போனதில்லை. வேலூரைச் சேர்ந்த காண்டீபன் சுப்பையா சாமிகளின் சமாதிக்கு வந்தபோது அவருக்கு பெரிதாக நம்பிக்கை ஏற்படவில்லை. இருந்தபோதும் நீண்டகாலமாக திருமணம் ஆகாமல் இருந்த தனது உறவினர் ஒருவருக்கு வரன் கைகூட வேண்டும் என கேட்டு வைத்தார். திருமணம் நடக்கவே நடக்காது என்ற சூழலில் அந்த திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார் சுப்பையா சாமிகள். எங்கள் சொந்தக்காரில் ஒருத்தருக்கு மாங்கல்யம் கல்யாணம் கூடாமல் இருந்தது. அந்த கல்யாணம் கூடுறதுக்கு உண்டான வாய்ப்பை கேட்கும்போது அந்த கல்யாணத்தை 7 மாதம் கரெக்டாக பூர்த்தி ஆகி முடிச்சு கொடுத்தார். அது முடிச்சு கொடுத்த பிறகுதான் இவர்கிட்ட இவ்வளோ பவர் இருக்குதான்றது அப்போ 7 மாதம் பொறுத்து தான் தெரியும். அன்றைக்கி ஒரே நாள் நான் வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு போனதோடு சரி. அதுக்கப்புறம் தொடர்ந்து 2000 நான் இது உள்ளே வந்து நுஞ்சி ஒன்று ஒன்றா பண்ணி கேட்கும்போது எல்லாத்தையுமே செயலாக்கம் பண்ணார். அன்பர்கள் கேட்டதையெல்லாம் சுப்பையா சாமிகள் நிறைவேற்றித் தருவார் என்பதற்கு காண்டீபன் இன்னொரு சம்பவத்தையும் நம்மிடம் சொன்னார். அதாவது பக்கவாத நோய் தாக்குவது அதிகரித்து விட்ட இந்த காலத்தில் காண்டீபனின் தந்தையும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டார். அப்போது சுப்பையா சாமிகளிடம் தனது தந்தையை காப்பாற்றுமாறு காண்டீபன் மனமாற வேண்டிக் கொண்டார். எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கை கால் பிராலிஸ் வந்துடுச்சு. அப்போ வந்து கேட்கும்போது நீ 9 மாதம் பிரதோஷத்துக்கு சிவன் கோயிலில் போய் பிரசாதம் செஞ்சு கொடு வேண்டாங்க. அந்த 9 மாதத்துக்கும் பிரசாதம் சுப்பையா சாமி மூலியமா இந்த இடத்துலேருந்து தான் நான் செய்து எடுத்துன்னு போய் எங்கள் அப்பாவை வந்து எல்லாமும் கைவிட்டுட்டாங்க, எல்லாமே செயலாக்கம் முடிஞ்சு போச்சுன்ற காலகட்டங்கள் சொல்லும்போது இங்கே வந்து நான் அந்த பிரார்த்தனை பண்ணும்போது 2006 எங்கள் அப்பாவுக்கு குணமாகி செயலாக்கம் போன உயிர் திரும்பி வந்த மாதிரி செயலாக்கம் பண்ணி கொடுத்தாங்க. அப்பத்தில் இருந்து இங்கே அதிகமான முறையில் நான் தொண்டு செய்யவோ கொள்ளவோ எல்லாத்தையும் செஞ்சின்னு வந்துங்கிற எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் எங்கள் தாய் தகப்பன் நினைக்கலனாலும் சுப்பையா மனப்பூர்வமாக நினச்சி எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக இதுவரைக்கும் முடித்து என்னை செயலாக்கி என்னை வழிநடத்தி கொண்டு இருக்கிறவர் சுப்பையா சாமியே சரணம், சுப்பையா சாமியே சரணம், சுப்பையா சாமியே சரணம். சுப்பையா சாமிகளைப் போல கருணை உள்ள ஒரு மகானை பார்ப்பதே அரிது என்கிறார் வனஜா என்பவர். இவர் கடந்த 10 வருடங்களாக சுப்பையா சாமிகளின் ஜீவசமாதிக்கு வந்து செல்கிறார். நான் வந்து என்ன கேட்டாலும் எனக்கு அப்பா வழியில் இதை எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்தாரு. நான் எவ்வளோ பசியோடு வருவேன், பசியோடு வந்த உடனே அவர் என்ன சொல்லுவார், முதல்ல அப்பா உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லுவார். அதனுடைய கருணை வந்து இவர் அவருக்கு சொல்லி அவர் எனக்கு செஞ்சது. என்னுடைய எவ்வளோ குறைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்தார். இன்றைக்கி ஒரு
மனிதனாக நான் நடமாடுறேன் அப்படின்னா ஐயாவும் அம்மா அப்பாவுடைய கருணை தான் எனக்கு. நான் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே இவங்க தான். கொரோனா நோய்க்கு பிறகு கோவில்களில் கூட்டம் அதிகரித்து விட்டதாக நம்மில் பலர் பேச கேட்டிருக்கிறோம். எப்படி இவ்வளவு மக்கள் வருகிறார்கள் என்ற வியப்பிற்கு பின்னால் இருப்பது கடுமையான வருமான இழப்பும் வேலையில்லா சூழலுமே காரணம். கொரோனாவில் லட்சக்கணக்கான குடும்பங்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தன. அப்படி இழந்த குடும்பங்களுக்கு அரசு ஒன்றும் செய்யாத போது கடவுளைத் தவிர வேறு யாராவது துணையாக இருக்க முடியுமா? அப்படி தன்னை நாடி வந்தவர்களின் துயரையெல்லாம் சுப்பையா சாமிகள் நீக்கினார் என்கிறார் கவிதா. இங்க வந்ததுலேருந்து நான் ரொம்ப மனநிறைவாக இருக்கேன். இந்த கோயிலுக்குள்ளே வரும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் வந்தேன். எப்படி அதாவது ஒரு இறந்து போகிற நிலையில் நான் வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து அப்பாவுடைய துணையால் உள்ள சுப்பையா சுவாமியோட அருளால் இன்றைக்கி நான் இந்த ஒரு நல்ல நிலையில் இருக்கேன். இன்றைக்கி நான் கவர்மெண்ட் ஜாபில் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் இன்ஸ்பெக்டராக நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு காரணமும் ஐயா தான். ஐயாவிட கோரிக்கை வச்ச நான் இன்றைக்கி இந்த நிலையில் நிற்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்ல நிறைவாக இருக்கேன். இறக்கும் தருவாயில் இருந்தபோது கைதூக்கி காப்பாற்றியவர் சுப்பையா சாமிகள் என காண்டீபனைப் போல இவரும் சொல்வது ஆச்சரியமாக இருந்தது. துன்பங்களை சுமந்து கொண்டு ஜீவாலயத்திற்கு வரும் பலரும் ஆலயத்தை விட்டு வெளியே போவதற்குள் அத்துன்பம் விலகும் என்பதற்கு எனது வாழ்க்கையே சாட்சி என்கிறார் கவிதா. எல்லாரும் வந்து கோயிலுக்கு போகிறத விட இந்த மாதிரி ஜீவசமாதியை அணுகுனீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. எல்லாரும் அந்த மாதிரி ஒரு ஜீவசமாதியை நாடி போய் எல்லாரும் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறணும். எல்லாருமே வேலை வேலை பணம் பணம் தான் முக்கியம், பணம் தான் பிரதானம் அப்படின்னு இருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து மேலும் வளரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜீவசமாதியை நம்ம அணுகி எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்றது தான் என்னுடைய தாழ்வான வேண்டுகோளை நான் கேட்டுக்கிறேன். தனக்கு அரசு வேலை கிடைத்தது கூட ஐயாவின் அருளால்தான் என்பது கவிதாவின் நம்பிக்கை. வேலைக்கு அப்ளை செய்யும் முன்னரே ஐயாவிடம் கேட்டு அப்ளை செய்ததாக கூறினார் கவிதா. ஐயாவோட அருளால் நான் வந்து வேலை கிடைச்சது. எனக்கு வேலையில் இருந்து இன்னைக்கு நான் சுமூகமாக ரெண்டு குழந்தைகள், எனக்கு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று, ஒரு பொண்ணு வந்து ப்ளஸ் டூ படிக்கிறா, பையன் வந்து ப்ளஸ் ஒன் படிக்கிறான். அவங்களும் ஐயாவோட அருளால் இன்னைக்கு ரொம்ப சேமமாக நாங்கள் இருக்கோம். கவிதாவைப் போல பலர் தனக்கு அது நடந்தது இது நடந்தது என்று சொல்வதையும் ஆச்சரியத்துடன் கவனித்தோம். சில சமாதிகளில் மட்டுமே இப்படி பலர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். அதில் சுப்பையா சாமிகள் சமாதியும் ஒன்று. சாமிகள் 1948 செப்டம்பர் மாதம் 9 அனுஷ நட்சத்திரத்தில் சமாதியானார். இதைத் தொடர்ந்து தற்போது புதிய பேருந்து நிலையம் இருக்கும் பாலாற்றங்கரையில் சாமிகளுக்கு ஜீவ ஆலயம் எழுப்பப்பட்டது. சுப்பையா சாமிகளின் ஆலயத்தில் அனைத்து பூஜைகளும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றன. ஆலயத்தில் பூஜை செய்து வரும் பெரியவர் சுப்பிரமணியனிடம் பேசும்போது சாமிகள் இப்போதும் துடிப்புடன் இருந்து மக்களை காத்து வருவதாக சொன்னார். அதனை நாங்கள் கண்ணெதிரே கண்டோம். பெரியவர் சுப்பிரமணியன் பூஜை நடத்தி கொண்டிருந்த போதே சுப்பையா சாமிகள் அங்கு பிரசன்னமாகி விடுகிறார். இந்த ஜீவ ஆலயத்தில் பாலாஜி என்கிற சிவாஜி சாமிகள் என்பவருக்கும் சமாதி அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வேலூரில் உள்ள சுப்பையா சாமிகளின் ஜீவ சமாதிக்கு நாமும் சென்று வருவோம். அவரது அருளை பெறுவோம். சித்தர்களை பற்றியும் அவர்களது இருப்பிடத்தை பற்றியும் அறிந்து கொள்ள ஜீவ அமிர்தம் ஞான அமிர்தம் புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெறுங்கள். புத்தகம் பெறுவதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9176564723. உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குறள் அமிர்தம். வள்ளுவரை ஒரு சித்தராக நினைத்து இந்த அருமையான புத்தகத்தை தமிழ் உலகத்திற்கு திருமுகன் அவர்கள் அளித்திருக்கிறார்கள். சிங்கத்தின் பாலை தங்க கிண்ணத்தில் வைத்தால்தான் எப்போதும் அதே தன்மையோடு இருக்குமாம். சிங்கத்தின் பால் திருக்குறள் என்றால் குறளமிர்தம் தங்க கிண்ணமாக காட்சி தருகிறது. ஆசிரியர் திரு கோ திருமுருகன். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9176564723 7397314174.